உனக்கு குளிக்கிற இதில் ப்ராடக்ட்ஸில் நம்ம இங்கே ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியரில் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியரில் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுறது காஃபி விஷயத்துலேயும் டீ விஷயத்துலையும். சரி ரைட்டா, அதுக்கு ஒரு மெஷின் இருந்தால் நல்லாயிருக்கும், டைம் சேவ் ஆகும். மிஷின் நம்மளால் வாங்க முடியாது, அடுத்தது என்ன பண்ணலாம், நல்லா டீ போட தெரிஞ்சவங்க வேலைக்கு வைக்கணும், வேலைக்கு இருக்கவங்க ஒழுங்காக டீ போடுறது இல்லை. டீ மிஷின் பார்ப்போம்மா எவ்வளோ விற்கிறது என்ன. 14,000 பரவாயில்ல. நீங்கள் யார், நீங்கள் ரெண்டு பேரும் பால் தான் குடிப்பீங்க தம்பி, அதுவும் வர வேண்டியதில்லை. பட் அவ்வளோ எனக்கோசரம் அவ்வளோவான்னு கேட்குறீங்களா, உனக்கோசரம் அவ்வளோவான்னு கேட்கல. பிளாக் காஃபி தான் இது. அப்புறம் காஃபி வெளியே பால் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பால் அதுலேயே மிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா காஃபி ஆகும். அப்படியா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி வெண்டிலேட்டர் வச்ச ஒரு குட்டி ரூமு, வெண்டிலேட்டர் வச்சு குட்டிடுவோம் அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் மாற்ற வேண்டிய உனக்கு வந்து டீ தான் வேணும். இல்லைண்ணா டீ தான் வேணும்னு இல்லை, டீயும் வேணும். டீயும் வேணும். அப்புறம் இருந்தால் வெளியில் போத்த இல்லை. பேதிங்கில் தம்பி, பேதிங் பேதிங்கில் வந்து இப்போ நான் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸுங்கிறனால அந்த இதில் பாத்ரூம் வேணால் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் எனக்கு பாத்ரூம் எப்படி வேணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆ எப்படின்னா ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும். ஃபைன். ஆ ஓகேவா, கிளாஸு. ஆ இந்த பக்கம் டப்பு இருக்கும். டப்பு குளிக்கிறாங்கண்ணா. அதாவது எப்படி சொல்கிறது, விஸ்வரூப படம் பார்த்துருக்கீங்களா, விஸ்வரூபம் 2? இல்லையா தம்பி, பார்க்கல பார்க்கல, அதனால் உங்களுக்கு தெரியல. நீ பார்த்தியா விஸ்வரூபம் 2? விஸ்வரூபம் 2ல ஒரு சீன் வரும். ஆ சரி, அந்த மாதிரி பாத்ரூம் வேணும் எனக்கு. அந்த மாதிரி பாத்ரூம் பெட்ரூமே அப்படி தான் இருக்கணும். பார்த்துக்கலாம், பார்த்து இது பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஃபைபர் கிளாஸில் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். கம்மியாக வரும், ஃபைபர் கிளாஸ் தானே ரொம்ப கம்மி, விலை அதிகம். ஆ ஃபைபர் கிளாஸில் கம்மி தான், வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அவ்வளோதானா. 5 feet போதும். நான் 6 feet. ஆ உடம்பு மேலே வந்துடும்ல, நீ 6 feet தம்பி. 5.8 என்னமோண்ணா, 173 நான். மை ஹைட் இஸ் 173. மேலே வந்துடும், 5 feet கரெக்டாக இருக்கும். அப்போ ஓகே. ஓ நம்ம இப்படி தானே டப்புனா முடியிருப்பா, பார்க்கலாம். நம்ம இதுகிட்ட போய் பார்க்கலாம், எனக்கு தெரியும் இந்த மேலே செய்கிறவங்க. இது கார்த்திகிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்தி கேட்டுட்டு இருந்தான், கேப்போமா அடுத்தது ப்ராடக்ட்டு. நம்ம ப்ராடக்ட்டில் வந்து நம்ம ப்ராடக்ட்ன்ற இல்லை தம்பி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ப்ரோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு கிட்டு ப்ரோ, இந்த ஹெட்ஃபோன்ஸில் வருதுல குட்டி பவுச்சு. ஆமாம், அந்த மாதிரி குட்டி பவுச்சுக்குள்ள வர நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்க மாதிரி. என்னென்ன இருக்கணும் தேவையானது என்ன பார்த்தாலும், எங்கேயாவது திட்டு திப்புன்னு கிளம்பி கீது போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ட்ராவலிங் போகிறோம் மோஸ்ட்லி எதுக்கு சொல்கிறேன், எப்படி பார்த்தாலும் பேஸ்ட் அந்த ப்ரஷ் கைண்ட் ஆஃப் குட்டி ப்ரஷ் ஆர் சம்திங். குட்டி ப்ரஷ்ஷா தம்பி, இவ்வளோ ப்ரஷ்ஷா? நான் உழைக்கிருக்கேனே இருக்கா, என்ன அந்த உடச்சி போட ப்ரஷ் உழைக்கிருக்கேன். குட்டி ப்ரஷ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் உடஞ்சி போட ப்ரஷ் வச்சு உழைக்கிருக்கேன் ப்ரோ. அந்த மாதிரி சைஸ் இருந்தாலும் போதும்ல, சௌகரியமாக கேட்குறேன். நம்ம வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது, நீ அன்எக்ஸ்பெக்டட் பிளானிங்காக எங்கேயோ கிளம்புற. இப்போ நம்ம இயர்ஃபோன் பாக்ஸ் எப்படி நமக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பவுச் இருக்குது, நீ பேக்குள்ளார் போட்டு வச்சுக்கலாம். எங்கேயாவது எவனாவது ஆளை கடத்திட்டு கீது போகிறான்னு வச்சுக்கோ, நமக்கு தெரியும் கோயம்புத்தூர் இருந்தனால நமக்கு அதோட வழி வேதனை தெரியும். அந்த மாதிரி எவனாவது ஒரு நாள் நைட் ஜப்தி அடிச்சுட்டு போகிறான்னா அடுத்த நாள் காலையில் நமக்கு வேணுங்கிறதுக்கெலாம். ஆ சரி, பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அப்புறம் குட்டி சோப்பு அவ்வளோதான் போதும். அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. விம் ஐ மீன் எனக்கு ஓகே, நம் என் சைடுக்கு இது ஓகே போதும். விமன் சைடுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அது இன்னும் நிறையா போகும்னு வச்சுக்கோங்களேன்.
கஷ்டம் கஷ்டம், அது நிறைவேற்ற முடியாத ஒரு செயல். இல்லை கேட்டு பார்க்கலாம், உமன் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எனக்கு ட்ராவல் கிட்டா தம்பி ட்ராவல் கிட், அதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம், நல்ல பேராக வைப்போம். என்ன பேர் வைக்கலாம்? ட்ராவல் கிட்டே நல்லா தான் இருக்குது. ட்ராவல் கிட், ட்ராவல் கிட், ட்ராவல் கிட். சரி, எமர்ஜென்சி கிட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி, அப்போ கிட் வேணால் ரெடி பண்ணி பார்க்கலாம். குக்கில் அந்த பாத்ரூம் தொலைக்கிட்டு இருக்கே, கிடைக்க மாட்டேங்குது. பேக்கில் பாத்ரூம் தொலை கண்டுபிடிச்சிட்டேன். மாய்ஸ்சரைசர்லாம் வேண்டியது இல்லையா? மாய்ஸ்சரைசர்லாம் வேணும்னா, பட் ஆனால் நம்ம அவசரத்துக்கு அவசரத்துக்கு தானே கேட்குறேன், நான் அவசரத்துக்கு தான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ பர்ஃப்யூமு, பர்ஃப்யூம் தான் சமல்ட்டு ஏற்கனவே இருக்கு. சாலிட் பர்ஃப்யூம், சாலிட் பர்ஃப்யூம் குட்டி குட்டி. அந்த கிட் என்ன ரேட்டுக்குள்ளே இருக்கணும்? அடுத்து இது வருதில்ல, கிட் வந்து ஒரு மீ அஃபோர்டபுள் இஸ் 200-250 ருபீஸ். 200-250 ரீட்டைல், ரீட்டைல் ஓகே. அவ்வளோதான், அது 250லாம் ரொம்ப ஜாஸ்தியா. பவுச் வருது இல்லை? ஓ, உங்களுக்கு அந்த நான் கிளாத் இதோட வரும், லெதர் பவுச் போடலாமா? அந்த லெதர் பவுச் இல்லைண்ணா, சம்திங் லெதர் பவுச் கூட போட்டுக்கலாம். நீங்கள் கிளாத் பேக்ஸ், நம்ம கிளாத் பேக் கொடுக்குற மாதிரி இல்லை, இது அந்த ஜிப் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆ, கிளாத் பேக் ஜிப்பு வச்சுட்டா எதுனாலும் நிற்கிறேன். நம்ம அந்த ஸ்டாலில் போட்டோம்ல, அவங்க கொடுத்தாங்க தெரியுமா, குட்டி குட்டி பைய ஆப்போசிட்ல ஒருத்தவங்க, நம்ம வாங்கி விற்றோம்ல, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி உள்ள வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஃபைன் ஓகே. எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ட்ராவல் பண்ணுறாங்க திடீர்னுலாம், நைட் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இருந்துச்சு, ரெண்டு இருந்துச்சு தானே அங்கே இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, சண்டை போட்டு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதான் அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டுருந்தாங்கன்னு சொன்னால, யார் என்னோட பேர், நான் எடுத்து வச்சது யாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ நமக்கே ஒர்க் ஷாப்புக்கு போகிறாங்க, எத்தனை பேர் வந்து காலையில் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் ரைட். மேக்கிங் ஒன் குட்டி இது பாத் டப்பா? ஆமாம், ஏன் தம்பி ஃபோல்டபுள் பாத் டப் இருந்தால் நீ உன் வீட்டில் வச்சுப்பியா? ஃபோல்டபுள் பாத் டப்னா எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாமா? ம், போய் வாங்கி வச்சுப்பேன். ஆமாம் ஆமாம், உனக்கு பாத் டப், எனிதிங் இஃப் சூட்ஸ் ஃபார் மீ டு ட்ராவல் ஐ வில் கெட் தட். நம்ம பாத் டப்னா என்ன பட்ஜெட்னா வாங்குவேன் சேஃப், ப்ரிஃபரபிளி உங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கே இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற வீட்டுக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு பாத் டப் நான் வாங்கி வைப்பேன் அப்படின்னா. பாத் டப்பை பற்றி நான் இது வரைக்கும் அவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக சர்ச் பண்ணாதான் எனக்கு அதோட ரேட் தெரியாது. சும்மா உனக்கு கம்ஃபர்டபுளாங்கிறது இருக்கும்ல, ரேட் வருதோ வரலையோ ரெண்டாவது. அட் ப்ரெசண்ட் வைக்க முடியாது, மோஸ்ட் ப்ராப்ளி நான் பாத் டப்புக்கு எவ்வளோ பெருசாக போனாலும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு 10-15K, அதுக்கு மேலே இல்லை, மேக்ஸிமம் 15,000, அதுக்கு மேலே அதுக்கு நான் ஸ்பேர் பண்ணுறக்கு 15,000 பாத் டப், 15,000 வரைக்கும் ஓகே, அதுக்கு உள்ளார எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைப்பேன். 15,000 மேலே ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேற ஷவர் அதெல்லாம் வந்துடும். ஷவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படியா தம்பி? ஷவரில் வந்துட்டு நம்ம அதிகமாக தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணுறோம். உனக்கு அந்த பாத்ரூமில் அந்த பக்கெட் இருக்கிறது பிடிக்குமா, பிளாஸ்டிக் பக்கெட்டு? அதுக்கு தானே டப்பு கேட்குறேன், டப்பு வச்சா பக்கெட் வேண்டியது இல்லையா? நான் அதுலேயே குளிச்சுக்கணேன் தானே செலவு. பக்கெட் வந்து அதுக்காக அது ஒரு பக்கெட் வந்து எனக்கு எப்போ யூஸ் ஆஹா, ஷவரில் உனக்கு வந்து ஷவரில் தான் தண்ணி மிச்சம். அப்படியா? ஆமாம், ஷவரில் தான் தண்ணி மிச்சம். ஷவரில் தான் அதிகமாகவும் நான் கேள்விப்பட்டேன். பக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறத பக்கெட்டை விட ஷவர் அதிகமாகும், ஷவரோட பாத்ரூம் அதிகமாகும். அது ஷவரோட பாத்ரூம் அதிகமாகும், தண்ணி அதிகமாக செலவாக பாத்ரூமில், அது எனக்கு தெரியும். பட் பக்கெட்டை காட்டிலும் ஷவரில் வந்துட்டு தண்ணி அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். ஆமாம் 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 ஆமாம். அடுத்த தம்பிக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ணி உனக்கு அந்த ஆர்டர் வந்து சேர்றதுல இந்த இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆஸ் அ கஸ்டமராக? ஆஸ் அ கஸ்டமர் சைடில் ஆன்லைன் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நம்ம வெப்சைட்டே எடுத்துக்கோங்க, நம்ம நம்ம பொசிஷன்லேருந்தே சொல்கிறேன். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்ம மெசேஜ் ட்ராக்கிங் ஐடி இதெல்லாம் அனுப்பிச்சுட்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த திங் வந்து இன்பில்டாக அதுவும் ஒரு ஒரு இதில் ஜென்ரேட் ஆகி ஒரு கோட் நம்பர் மாதிரி ஜென்ரேட் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்வாய்ஸ்லேயே வந்துடும். இன்வாய்ஸ் நம்பர் இது, அது கீழே வந்துட்டு ஷிப்பிங் கோட் நம்பர், அவன் இன்வாய்ஸ் கொடுத்து சொல்ல தேவையில்லை, கோட் நம்பர் சொன்னான் அப்படின்னா போதும்.
அந்த கோட் நம்பரே நம்ம எனக்கு பாசிபிளான்னு தெரியல. அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு பக்கம் பார்க்குறப்ப அந்த வேலை மிச்சம், அமைச்சர்ற வேலை மிச்சம், ஈஸியாக அது பாட்டு போயிட்டே இருக்கும். இதனால் ட்ராக்கிங் போட்டுக்கலாம். இன்னும் இன்வாய்ஸ்லேயே வந்து நீ சொல்கிறது வந்து இந்த ஷிப்பிங் கோடு, ஷிப்பிங் கோட் மட்டும். ஆனால் இன்வாய்ஸில் ஷிப்பிங் கோட் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நமக்கும் அந்த கோட் என்னங்கிறது தெரிஞ்சிடும், கஸ்டமருக்கு அந்த கோட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இருக்கும் வரிசையை செட் பண்ணிக்கலாம். ஆ ரைட், இதுதான் இந்த இப்போ நமக்கு ட்ராக்கிங் ஸ்லிப் இந்த மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணி விடுறோம் அப்படின்னா ட்ராக்கிங் நம்பரும் ப்ரிண்ட் ஆகி வந்துடும். அந்த ஸ்லிப் அப்படியே கிழிச்சு வச்சு பின் பண்ணி அப்படியே அப்படியே அனுப்பிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ரெக்டிஃபிகேஷன்ஸ், இல்லை வந்துட்டு புதுசாக ப்ராடக்ட் ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தி டாபிக்ஸ் ஆர் கோயிங் டு பி ஆன் ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் தி எம்ப்ளாயி ஒர்க் கல்ச்சர், அதுக்கப்புறம் ஒரு இ காமர்ஸ் சைட்டில் ப்ராடக்ட் ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு வர ஹசல்ஸ் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேதிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னும் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டோ இல்லை இது இந்த மாதிரியானோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருந்ததுன்னா என்னோடய பேதிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஒன்று. அண்ட் ப்ராடக்ட்ஸில் ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற ரேஞ்ச் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் இந்த ப்ராப்ளமுக்கு இந்த ப்ராடக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம வீடியோலேயே பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் ப்ராஜெக்ட் ரெனசான்ஸ் ஃப்ரம் சோல் சோப்ஸ். பை அண்ட் அவுட். ப்ராஜெக்ட் ரெனசான்ஸ்.